வணக்கம் நண்பா. செம்ம லேட் ஆயிடுச்சு எனக்கு பஸ்க்கு. நம்ம கேரளா போயிட்டுருக்கோம் ஓணம்க்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ செம்ம லேட் ஆயிடுச்சு, பஸ்ஸில் ஏறிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே, அங்கே இருக்கு நம்ம பஸ். குட் மார்னிங், வணக்கம் நண்பாஸ். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ஓணம். யாரெல்லாம் மலையாளம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. மலையாளம் சப்ஸ்கிரைபர்ஸ் உண்டோ சப்ஸ்கிரைப் செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் மலையாளம் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி ஓணம். அண்ட் இப்போ நம்ம கேரளா வந்தாச்சு, நேராக ஹோட்டலுக்கு போகிறோம். கொஞ்சம் செக்இன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஷோ இருக்குது. ஸோ நான் டைரெக்டாக உங்களை ஷோக்கு முன்னாடி பார்க்குறேன். ஓணம் செலிப்ரேஷன்ஸ் அங்கே எப்படி பண்ண போகிறாங்க எல்லாத்தையும் அங்கே நான் அவங்கள மீட் பண்ணுறேன். இந்த ரோட்லலாம் ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல? ஓகே, என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய இந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் ஃபோட்டோஸ் போட போகிறேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பாஸ், நம்ம ஈவெண்ட்டோட இடத்துக்கு வந்துட்டோம். வென்யூக்கு பயங்கரமான வென்யூ இது. ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு வென்யூ. கவர்மெண்ட் ப்ரோக்ராம் இது. ஸோ இங்கே நான் ஆல்ரெடி ஒரு தடவை பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஒரு 3 வருஷம் முன்னாடி இங்கே வந்திருக்கேன், சேம் இடத்துக்கு 3 வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கேன். பட் இது இந்த தடவை ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால கொஞ்சம் செம ஃபீலிங்காக இருக்குது. ஓகே, ஓணம்னா என்ன? நிறைய பேர் தமிழ் ஆடியன்ஸ் இங்கிலீஷ் ஆடியன்ஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க. என்ன ஓணம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் மகாபலி, அதாவது ஒரு மகாபலின்னு ஒரு ராஜா வந்தார். அவர் பயங்கரமாக இந்த நாட்டை வந்து ஆழ்ந்தார் 10 வருஷத்துக்கு. ஸோ இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது ஒரு கோல்டன் எரா மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து அழிக்கிறதுக்கோசரம் காட்ஸ்லாம் சேர்ந்து லார்ட் விஷ்ணுவை வந்து ஒரு டுவாஃப் பிராமினாக வந்து அமிச்சாங்க இந்த இடத்துக்கு. அமிச்சுட்டு அவரை வந்து காலாலேயே நெசுக்கி கொண்டுட்டார் விஷ்ணு. ஸோ அது சாகும்போது உன்னோட லாஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து என்னோடய மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நான் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து அட்லீஸ்ட் 10 நாள் மறுபடியும் என்னோடய ஜனங்கக்கிட்ட போய் இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் அப்படின்றது லாஸ்ட் விஷயம் ஆகுறது. ஸோ அதை கிராண்ட் பண்ணுற விதமாக தான் இந்த 10 நாள் வந்து அந்த மகாபலி வந்து இங்கே வந்து மக்களோட இருக்கிறதுக்கு பேர் தான் ஓணம். ஸோ இது 10 நாளுமே கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல். அதுவே நிறைய பேர் தெரியாது, ஒரே ஒரு நாள்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து 10 நாள் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இப்போது நம்மளோட ஈவெண்ட்டில் கிங் மகாபலி வந்திருக்காரு, லைக் லிட்ரலாக இல்லை. அவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க போஸ்டர்லாம், ஹாப்பி ஓணம் அப்படின்னாலே ஒருத்தர் தொப்பையை வச்சுட்டு கொடை பிடிச்சிட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்து கிங் மகாபலி. ஸோ அவர் வந்து ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு, ட்ரெஸ் பண்ணி வந்திருக்காரு ஒருத்தர். அவரோட நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஸ்டைல் வீடியோ கொஞ்சம் முடிஞ்சால் பானா எல்லாமே எடுக்க போகிறோம். ஸோ போகலாம், அவரை போய் மீட் பண்ணலாம் நம்ம.
ஓகே. ஸோ அவர் கார் உள்ளே உட்காந்துருக்காரு, ஏன்னா 7 மணிக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு. ஸோ அவர் ட்ரெஸ்டப்பாக இருக்காரு, குழு குழுன்னு உள்ளே ஏசியில் உட்காந்துருக்காரு, இன்னும் 1 hour இருக்குது ஷோக்கு. ஸோ வெளியே வந்தால் புழுக்கமை வேர்த்து போயிடும், அந்த காஸ்டியூமோட எஃபெக்டே போயிடும். ஸோ அதனால் அவர் ஏசியில் உட்காந்துருக்காரு. அவர் கண்டிப்பாக வெளியே வருவார். வெளியே வந்தோடனே அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்டைலாக பண்ணிவிட்டு, அவரோட முடிஞ்சால் பானா விளையாடிட்டு, அவரோட ஆஃபீஸை செல்ஃபி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஷோ பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டிதான். Dangerous claws, movement she anticipates, a sight is set on her prey, like stars in the darkest night, crystallized, fascinate. If you wanna stay alive, if you don't wanna be her prey, don't stand in her way, run, run, run away. Crystallize, 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 watching her prey, crystallize, 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 fascinate. ஓகே நண்பா, ஷோலாம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் பஸ் ஏற வந்திருக்கேங்க, பேக் டு சென்னை. நம்ம டெய்லி வீடியோ போட போகிறோம், ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏன் ஓணம் எப்படி போச்சுன்னு நான் உங்களுக்கு காமிச்சேன். அகெயின் ஹாப்பி ஓணம் டு ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். மலையாளிஸ் யாராக இருந்தீங்கன்னா ஹாப்பி ஓணம். மீண்டும் இன்னொரு வீடியோவோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஹாப்பி ஓணம் அண்ட் குட் நைட்.